இப்போது நகைச்சுவை நாவலகத்தின் முடிசூடா மன்னராக விளங்குகின்ற தென்கச்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களை உங்கள் சார்பில் அழைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். ஏதோ என்னை முடிசூடா மன்னர் அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். முடி இருந்தால் அல்லவா சூடுவதற்கு. அதோ இந்த ஒரு 20-25 வருஷம் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஒரு இப்போதான் சமீபத்தில் ரிட்டையர் ஆனேன். மத்திய சர்க்கார் உத்தியோகம், அதனுடைய விளைவு என்னன்னா, இப்போ எந்த நாற்காலியில் உட்காந்தாலும் தூக்கம் வந்துடுது உடனே. அதனால் நான் கொஞ்சம் தூங்கி கொண்டிருந்தேன். அதை யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது, பழக்க தோஷம். அரசு வேலை, அரசு வேலைன்னா அப்படித்தான் இருக்குங்கிற தெரியும். அரசாங்க வேலைக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் உண்டு. எனக்கு இந்த இது சில கூட்டங்களில் பேசுறதுக்கு பயம் உண்டு. அதாவது இதில் இருக்கிறவங்கலாம் ஹியூமர் கிளப்பை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்ககிட்ட வேடிக்கையாக பேசுறது கஷ்டம் ஒரு பக்கத்தில், ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச ஜோக்காகவே இருக்கும், ஏற்கனவே பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். இன்னொரு சௌகரியம் என்னென்னா, அது ஜோக்கே சொல்லலைன்னா கூட அவங்க சிரிப்பாங்க. அது ஒரு ஏன்னா அது சிரிக்கிறதுக்குன்னே பிறந்தவர்கள், அதனால் அந்த ஒரு இது உண்டு. இந்த ஜோக்கில் அதுதான், அதாவது ஒரு தரம் சொல்லிட்டா இது ஒரு இந்த துப்பறியும் கதை மாதிரி அதில் ஒரு பலகீனம் உண்டு. இப்போ ஒரு பாட்டுனா சங்கீதம் வந்து திருப்பி திருப்பி அதே தியாகராஜ கீர்த்தனை பாடிக்கிட்டே இருக்கலாம், பாட பாட ஆர்வமாக கேட்கலாம். ஜோக்கை வந்து திருப்பி திருப்பி அதையே சொல்ல முடியாது. சொன்னால் அது இந்த துப்பறியும் கதை முடிவு தெரிஞ்சது மாதிரி, அது ஒரு கிரைம் நாவலில் முடிவு தெரிஞ்சுட்டுனா ரசிக்காது. அது ஒரு சிக்கல் இந்த ஜோக்கில் உண்டு. இருந்தாலும் அந்த ஹியூமர் கிளப் மெம்பர்களுக்கு அது ஒரு இது பழக்கம், தெரிஞ்ச ஜோக்காக இருந்தால் கூட ஏதோ புதுசாக கேட்கறது மாதிரி நினச்சிவாங்க. அதை கேட்டு நாங்கள் ஏமாந்துடக்கூடாது, ஓஹோ இது கேள்விப்பட்டதில் போல் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி. அதனால் இதில் பழக்கம். எனக்கு யார் பேசுறது வந்து சில இடங்களில் தயக்கம் இல்லாமல் பேசுவேன், சில இடத்துல எப்போ முடிக்கிறதுன்னு முதல்ல முடிவு பண்ணுவேன். என்னை வந்து எல்லா தரப்புலையும் கூப்பிடுறது உண்டு. எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்ககிட்ட கொண்டு போய் பேச விடுவாங்க. அப்போ எப்போ முடிச்சுக்கணுங்கிறது ஒரு அடையாளம் வச்சுருப்பேன். அதை மொதல் வரிசையில் உட்காந்துருக்கிறவன் தரையை கீறுவான், இப்படி கீறுவான், சரி இது முடிக்கிற நேரம், அவனுக்கு எதோ வீட்டிங் ஆகும் வந்துடுதுன்னு அர்த்தம். அதை வச்சு முடிக்கிறது. ஹைஸ்கூலாக இருந்தால் ஒரு 2-3 பேர் கொட்டாய் விடுவாங்க பசங்க, அப்புறம் காலேஜ் இருந்தால் விசில் அடிப்பாங்க. இதை வச்சு முடிக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதியோர் இல்லங்கள் பென்ஷனர் அசோசியேஷன், சென்னையில் இருக்கு நிறைய. என்னை கூப்பிடுவாங்க, ஓய்வு பெற்ற பெரிய காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ், பெரிய கலெக்டர், டாக்டர், பெரிய ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்தவங்க ஓய்ந்து போய் 80-90 வயசில் இருக்கிறாங்க. பென்ஷனர் அசோசியேஷன், அதில் என்ன பேச சொல்லுவாங்க. அதில் தான் நான் வந்து தயக்கம் இல்லாமல் நானும் நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், நேரத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். அவங்களும் அசையாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா காது கேட்காது அது. அது எனக்கு அப்புறம்தான் தெரியும். அது பேசி முடிக்கிறப்போ முதல் வரிசையில் ஒருத்தர் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருப்பார் என் முகத்தையே. அவர் தான் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாருன்னு அவரை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பேன். முடிச்சுட்டு இறங்கி போனதும், முடிச்சுட்டிங்க போல் இருக்கு அப்படிம்பாரு, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அதான் இறங்கி வந்தீங்கள கீழே அப்படிமாரு. அது மாதிரி அதுதான் எனக்கு வசதியான இடம். எப்போதுமே இந்த முதியோர் இல்லங்களில் கூப்பிட்டா தயங்காமல் ஒத்துக்கிறது, ஒத்துக்கிட்டு நான் பாட்டு நேரத்தை பார்க்க மாட்டேன், நான் பாட்டு பேசிகிட்டு இருப்பேன். அதனால் அந்த சிரிப்பு இது நேரம் வந்து இதில் மற்றவர்கள்லாம் சரியாக அந்த 20 நிமிஷம்னு பார்த்து முடிச்சுட்டாங்க. எனக்கு அந்த நேரம் வந்து சமயத்தில் புரியாது, நான் பாட்டு பேசிகிட்டே இருந்துருவேன். யாராவது ஒருத்தர் அடையாளம் நான் எப்போதும் வச்சுக்கிறது, இது மாதிரி இருக்கும்பொழுது இந்த எப்போ முடிக்கணுமோ அந்த நேரம் லேசாக தலையை சொறிங்க நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கனைசரையே உட்கார வச்சுடுறது எதிரில். அது என்னுடைய பழக்கம். அது இப்போ இந்த ஆர்கனைசரே இங்கே எங்கே கூட உட்காந்துருக்கிறதுனால அவர் அந்த அதையும் ஏற்பாடு பண்ண முடியல. சமீபத்தில் இதில் கும்பகோணத்தில் டவுன் ஹாலில் ஒரு கூட்டம், அங்கே ஆர்கனைசர் வந்து எதிரில் உட்கார வச்சு, நீ எப்போ முடிக்கணும்னு நினைக்கிறே தலையை சொல்லினேன். சரின்னார் பெரியவர்களே தாய்மார்களேன்னு உடனே சொல்லி ஆரம்பிச்சிட்டார். ஏன்ப்பா முடிச்சுக்கணுமா? இல்லை இல்லை இது அரிக்குது அதனால சொல்லிடுறேன், அது அப்புறம் வரும் அப்படின்னார். அப்படி ஏதாவது ஒரு அடையாளம், புது விதமான மைக்கு கூட கண்டுபிடிக்கலாம் வருங்காலத்தில், எத்தனை எத்தனையோ கண்டுபிடிக்கிறாங்க. 20 நிமிஷம்னா இதுலேயே செட் பண்ணி கொடுத்துடணும், 20 நிமிஷம். அந்த 15வது நிமிஷம் இது அப்படியே நிமிரணும் தானா, பேசுறவங்க இன்னும் 5 நிமிஷம் இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. கரெக்டாக 20ல் முடிக்கலன்னா ஓங்கி தலையில் ஒரு தட்டு. அப்படி வருங்காலத்தில் ஒரு மைக்கு கண்டுபிடிச்சா அதுவும் வைக்கலாம், அல்லது ஒரு கடிகாரமாவது வைக்கணும் இங்கே நேரம் என்னங்கிறது. ஏன்னா சில பேருக்கு அது புரியாது. பேச்சாளர்கள் ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தாராம், அவர் பாட்டு பேசிகிட்டு இருந்தா ஐயோ நான் கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் சார் மன்னிச்சுங்க, கடிகாரத்தை பார்க்காம நான் பாட்டு பேசிகிட்டு இருந்துட்டேன்ட்டுருக்கார்.
ஒருத்தர் கோபமா எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏய்யா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்த, பின்னாடி மாட்டி இருக்கிற காலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னா அவன் வாரக்கணக்கில் பேசிட்டு இருந்திருக்கான். போன சனிக்கிழமை ஆரம்பிச்சு இந்த வெள்ளிக்கிழமை முடிக்கிறது மாதிரி அப்படி அது அந்த வாரக்கணக்கில் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவர்கள் ஐயா அவர்களுடைய பொறுப்பு. ஏன்னா அது மாதிரி அந்த இது என்ன இந்த நான் சிரிப்பு மனிதனுடைய இயல்பு தன்மை அது சொல்லுவாங்க. அவர்கள் சொன்னது மாதிரி மனுஷனுடைய இயல்பு தன்மை வந்து சிரிப்பு. அந்த இயல்பு தன்மைங்கிறது குழந்தைகள்கிட்ட தான் இருக்கு, அதுக்கு வந்து மனசை சுமக்கிறது இல்லை, அதனால அதுக்கு இயல்பாக சிரிப்பு வருது. நாமெல்லாம் மனசை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால சிரிப்பு குறைஞ்சி போகுது. நான் சொன்னது மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது தான், இப்போ குழந்தையாக பிறந்து 6 வாரத்தில் முதல் தடவையாக சிரிக்க ஆரம்பிக்கிறோமா விவரத்தோட. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குது கணக்கு எடுத்துருக்குறாங்க நிபுணர்கள். நம்மளை மாதிரி உள்ளவங்கள்லாம் 25 தடவை சிரிக்கிறோமா ஒரு நாளைக்கு. அப்படி குறைஞ்சி போச்சு, 200 லிருந்து 25 ஆகிட்டது. ஏன்னா சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல்னு காலங்காலமாக போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அதாவது ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரித்தா மரியாதை குறைச்சல், முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சல், வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பியூனு சிரித்தா மரியாதை குறைச்சல், எப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயலுங்கிறது மாதிரி காலங்காலமாக போதிக்கப்பட்டு நம்ம ஜெனட்டிக்காகவே மரபு ரீதியாகவே வந்து சிரிப்பு வந்து இப்போ சிறைப்பட்டுருக்கு. இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள். அந்த சிரிப்பு சிறைப்பட்டிருக்கிற இயல்பு தன்மையான சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. இப்போ வேற இந்த ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தமே இல்லை, அதுதான் உண்மை. அது ஜோக்குங்கிறது ஏற்கனவே இருக்கிற மனிதனுடைய இயல்பு தன்மையை அது திறந்து விடுறதுக்காக உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு சாவி. அது போட்டு அது இல்லைன்னா இயல்பான மனுஷன் ஜோக்கு எல்லாமே சிரிக்கணும், அதுதான் இயல்பு. இப்போ குழந்தை வந்து சிரிக்கும், குழந்தைகிட்ட ஒரு கிளுகிழிப்பை கொண்டு போய் ஆட்டுங்க அது சிரிக்கும், அது என்ன ஜோக்கா, அது வெறும் சத்தம். ஒரு கிளுகிழிப்பே ஒரு குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டுக்க சிரிக்குது, அதே கிளுகிழிப்பே ஒரு தாத்தா முஞ்சிட்டு ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க வருவார். ஏன்னா அப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார். சின்ன வயசுல ஒரு கிளுகிழிப்பைக்கு சிரிச்சவர் வயசானதுக்கு அப்புறம் அதுக்கே கோவப்படுறார். அப்படி வந்து மனுஷன் நம்மளுடைய வாழ்க்கை முறை இப்படி மாறிக்கிட்டு இருக்குதான். எதுக்கு சொல்றேன்னா நீங்கள்லாம் அது மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200 தடவையாவது குழந்தை தன்மையோட இருக்கணும். குழந்தை தனந்தான் இருக்கக்கூடாதே தவிர குழந்தை தன்மை வேணும். அந்த குழந்தை தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதான், இதய நோயெல்லாம் அதனால தான் வருது இருக்கத்தில் அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதே இப்போ அந்த 200 தடவை தினம் ஒருத்தன் சிரிச்சுட்டு இருந்தான்னா ஹார்ட் அட்டாக் வராது. இதெல்லாம் மருத்துவர்கள் கூறுகிற உண்மை. அதனால நம்ம வந்து எப்போவாது இப்போ ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு கிளுகிழிப்பை வச்சுக்கிட்டு ஆட்டிட்டு உட்காந்துருக்கலாம் வீட்டில். அது நம்ம சிரிக்கிற அது அந்த அந்த குழந்தை தன்மை வேணும், குழந்தை தன்மைங்கிறது வேணும். அது ஏன்னா மனுஷனை வந்து மறுபடியும் குழந்தை ஆக்க முடியாது, வயசுங்கிறது ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைத்தன்மையை மட்டும் மாறாமல் வச்சிருக்கலாம் நாம மனசு வச்சோம்னா, அதுக்கு அந்த சிரிப்பு தான். ஏன்னா வயசை குறைக்கிறதுக்கு இதுவரைக்கும் யாரும் மார்க்கம் கண்டுபிடிக்கல. நாம சொல்றது உண்டு, ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாரான், அதாவது வயசை குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சதாக ஒரு கதை உண்டு. அவர் என்னென்னா ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கிறார், ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையுமா, அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சார். ஒரு வயசான பாட்டி அம்மா போயிருக்கு அது டாக்டர்கிட்ட, எனக்கு 1 பாட்டில் மாத்திரை கொடுங்க அப்படின்ட்டு. இந்த அம்மா பாட்டி அம்மாவுக்கு 90 வயசு, இது போய் எனக்கு 1 பாட்டில் மாத்திரை விடுவோம்னு டாக்டர்கிட்ட வாங்கிட்டு வந்துதான். அது வாங்கிட்டு வந்து மறுநாள் 30 வயசு பொண்ணாக போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட. 1 மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையினார்ல, இது 30 வயசு பொண்ணாக மாறி போயிருக்கு. இடுப்பில் ஒரு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாமல் கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு 1 வயசு புள்ள, அது தூக்கிட்டு போயிருக்கு. போய் அந்த டாக்டர்கிட்ட, டாக்டர் நேற்று வந்தேன், 1 மாத்திரை கொடுத்தீங்க, 1 மாத்திரைக்கு 1 வயசு குறையினீங்க, நான் வந்து 1 பாட்டில் வாங்கிட்டு போனேன், ஒரு ஏதோ ஒரு ஆர்வத்தில் 30-40 மாத்திரை ஒரே அடியாக முழுங்கிட்டேன் இப்படி ஆகிட்டேன்ருக்கு. அதுக்கு அந்த டாக்டர், இதுக்கு ஏமா வருத்தப்படுறீங்க, சந்தோஷப்படு, எல்லாரும் வயசை குறைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டு சந்தோஷப்படு, இதுக்கே வருத்தப்படுற போயிட்டு வான்ட்ருக்காரு டாக்டர். அதுக்கு இல்லை டாக்டர் என்னை பற்றி கவலை இல்லை, இடுப்பில் பாருங்க கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் 90 மாத்திரை சாப்பிட்டது, இது என் வீட்டுக்காரர், நான் இதை இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது. அவர் ஏதோ நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது மாதிரி கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு, ஏதோ இது ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயங்கிறது மாதிரி, எதையாவது மாத்திரை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டருக்கு அப்படின்னு தான். அப்படி இயற்கைக்கு மாறா நம்ம போனோம்னா அப்படிதான் ஆகும். அதனால இயற்கை இயல்பு தன்மை மாறாம நம்ம வச்சுக்க முடியும். குழந்தை தன்மைங்கிறது அதுதான். குழந்தை தன்மையோட இன்னைக்கு பெரியவங்க கூட பல பேர் இருப்பாங்க, பார்க்கலாம், நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு புள்ளைய எழுப்பிச்சான், ஒரு புள்ள காலையில தூங்கிட்டு இருக்கு, அம்மா வந்து எழுப்புது, ஏய் எழுந்திருப்பா காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுது எழுந்திரி, இல்லம்மா எனக்கு காலேஜ் போறதுக்கு பிடிக்கல அப்படின்னு இருக்கு அந்த புள்ள. ஏன் பிடிக்கல, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த அம்மா. எனக்கு காலேஜ் போகிறதுக்கு பிடிக்கல, என்ன காரணம்னா, 1 காரணம் அங்கே இருக்கிற வாத்தியாருக்கெல்லாம் என்ன பிடிக்கல,
ஆசிரியர்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. ரெண்டாவது காரணம், அங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கு அந்த புள்ள. அதுக்காக வந்து நீ பள்ளிக்கூடம் போகாமல் காலேஜ் போகாமல் இருக்கக்கூடாது, நீ கண்டிப்பாக வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு எழுப்பியிருக்கு இந்த அம்மா. சரி நான் எதுக்கு காலேஜுக்கு போகணும், அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த புள்ள. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, நீ வந்து காலேஜ் போய் தான் ஆகணும், ரெண்டு காரணம். முதல் காரணம், உனக்கு வயசு 54. ரெண்டாவது காரணம், நீ தான் பிரின்சிபால் அப்படின்னு. அதாவது அந்த அம்மாவுக்கு அது புள்ள தானே, அதனால வந்து அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. வயசானாலும் 54 வயசுலயும் அது குழந்தை தன்மையோட இருக்காரு பாருங்க, அதுதான் அந்த குழந்தை தன்மை மாறாம இருக்கணும். அது இருந்ததுன்னா சரியா இருக்கும். அப்படி அதனால வந்து அந்த இயல்பு தன்மை மாறாமல் இருக்கிறவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை. ஹார்ட் அட்டாக் வராதவர்கள் ரெண்டு பேருக்கு இன்னைக்கு இந்த வர்றதில்லைன்னு இப்போ மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது. அதாவது நரி குறவர்களுக்கு இதுவரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்ததில்லை, அதே மாதிரி பைத்தியக்காரனுக்கும் வந்தது கிடையாது. நரிக்குறவர்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்ததில்லைன்னா, அவங்க வந்து வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கிறாங்க, தோல்வி கூட அவங்களுக்கு சிரிப்பை வரவழைக்கும். நான் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் ஒரு துப்பாக்கி உண்டு, இந்த பறவைகள் சுடுறது, சின்ன வயசில் நரிக்குறவர்கள் போய் சுடுவாங்க, நான் போய் கீழே விழுற பறவை தூக்கி பையில் போடுறது என் வேலை சின்ன பையனாக இருக்கும்பொழுது. அப்போ கூட்டமாக பறந்து போகிற பறவையை சுடுவார், விழுந்தாலும் சிரிப்பார், அது தப்பிச்சு போனாலும் அதே மாதிரி சிரிப்பார் அந்த ஆள். ஏங்க தப்பிச்சு போச்சு குண்டு வேஸ்ட்டாக போயிட்டுதுன்னு நமக்கு டென்ஷன் ஆகும், அது அந்த எவ்வளோ அழகாக தப்பிச்சு போகுது அப்படின்னு சிரிப்பார். அந்த மனோபாவம் வந்து ஹார்ட் அட்டாக் இல்லாமல் பண்ணுது நரிக்குறவர்களை. அது அவங்கள்ட்ட நாம கத்துக்க வேண்டியது. பைத்தியக்காரன்ட்டின் ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததே இல்லை பைத்தியம் முடிச்சவங்களுக்கு. ஏன்னா அவங்க எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ மன ரீதியாக அடைஞ்சிடுறாங்க. இப்போ நான் இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு வைங்க, உடனே நான் என்ன பண்ணுவோம், எந்த கட்சியில சேர்றது, எப்படி டெல்லிக்கு போறது, எப்படி எம்பி ஆகுறது, எவ்வளவு செலவு பண்றது, யாரை பிடிக்கிறதுன்னு என்னுடைய இருதயத்துக்கு வேலை அதிகமாக கொடுக்குறேன். ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வு தான் என்னுடைய ஆய்வுல நிர்ணயம் பண்ணுது. அது என்னுடைய இருதயத்துக்கு வேலை அதிகமாக கொடுத்துட்றேன். நான் பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு தவிக்கிறேன். ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னு நினைச்சா அவன் ஆனதாவே நினைச்சிடுறான், கேட்டா நான் தான் பிரதம மந்திரி அப்படிமா. எதுவாகணும்னு நினைக்கிறானோ அது ஆயிடுறான். நடிகர் ஆகணும்னு ஒருத்தனுக்கு பைத்தியம் முடிச்சா நான் தான் ரஜினிகாந்த் அப்படின்ட்டு இருப்பான். அத மன ரீதியா அடைஞ்சிடறான், அவன் வந்து எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதில்லை. அந்த மனோபாவம் தான் நமக்கு வேணுமா, அதுதான் இன்னைக்கு வந்து இன்றைக்கு உள்ள உலகத்துக்கு சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னா என்னன்னா, நாம சித்த சுவாதீனத்தோட இருக்கணும், பக்கத்துல இருக்கிறவங்க பைத்தியத்தனமா ஏதாவது சொன்னா அதை ஒத்துக்கணும், சண்டை போடக்கூடாது. இப்ப எட்டையும் மூணையும் என்ன பெருக்குனா என்ன அப்படின்னு கேட்கறேன்னு வைங்களேன், சாரதா நம்பி ஆர்வன் அவள்கிட்ட கேட்கறேன், அவங்க 23 சொல்லிடுறாங்க, உடனே நான் அவங்க கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. 26 உங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு, எங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, அது வாய்ப்பாட்டுல எத்தனையோ ரகம் இருக்கு இல்லையா, எத்தனையோ அது அது ஒரு வகை இது ஒரு வகை அப்படின்ட்டு போகணுமே தவிர அவங்கள்ட்ட சண்டைக்கு போகக்கூடாது. அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மை. நான் சித்த சுவாதீனத்தோட இருக்கணும், அந்த பைத்திய தன்மை ஒத்துக்கணும், அது வேணுமா இன்னைக்கு. அதாவது ஒருத்தன் பேங்க் உத்தியோகத்துக்கு விண்ணப்பம் போட்டான், இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க, அங்கே கேட்டாங்க 8-3 பேருக்குன்னா என்னப்பான்னு கேட்டாங்க, 23 வாய் தவறி சொல்லிவிட்டான். உடனே வெளில வரும்பொழுது யோசிச்சான், ஐயோ இது பேங்க்ல உத்தியோகம், சாதாரண கணக்கு 8-3 பேருக்குன்னா என்னன்னு ஒரு கேள்வி, இதுக்கு கூட சரியா பதில் சொல்லல, 23 சொல்லிட்டோம் நிச்சயமா நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். ஏன்னா வாய் தவறி சொன்னது கிடைக்காதுன்னு போயிட்டான். போனா ஒரு 10 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு அவனுக்கு, வந்து சேர்ந்துக்கிட்டான்னு. அப்ப நினைச்சேன் அவரும் சரியா காதல வாங்கல போல இருக்காதே, இது அவர்கிட்ட சொல்லக்கூடாது, பேசாம போய் வேலையில சேர்ந்துருவோம், பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவோம் அப்படின்ட்டு பேசாம போய் சேர்ந்துட்டான். ஒரு 10-20 கழிச்சு வேலை பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேனேஜர்கிட்ட போய், சார் அன்னைக்கு வரும்பொழுது 8-3 பேருக்குனா என்னன்னு கேட்டீங்க, நான் வாய் தவறி 23 சொல்லிட்டேன், நீங்களும் அதை சரியாக கவனிக்கல, எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டுதான். அப்போ அவர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, நீ வந்து இன்டர்வியூ வந்த அன்னைக்கு மொத்தம் வந்து 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்டேன், 8-3 பேருக்கு நான் என்னன்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், நான் அதனால தான் அந்த வேலையை கொடுத்தேன், நான் ஒன்றும் தப்பாக கொடுத்துடல என்னதான். அதாவது வாழ்க்கையில் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தான் பார்க்கணும், பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடாது. பர்ஃபெக்ஷன் பார்க்குறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். உலகத்தில் பர்ஃபெக்ஷன் ஒன்றும் கிடையாது. அதாவது நானாக என்னுடைய மனசில் ஒரு ஓவியத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, அதே மாதிரி இருக்கான்னு எதிர்பார்க்குறேன், அப்படி இருந்ததுன்னா பர்ஃபெக்ட்னு சொல்கிறேன், இல்லைன்னா அது சரியில்லைங்கிறேன். எது எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்கும் உலகத்தில். அதாவது அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் வந்ததுன்னா அவங்களுக்கு இதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் நாம கற்றுக்கொள்ள, இதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை. எதுவும் உலகத்தில் அழகாக இருக்கணும் அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறமே தவிர, உண்மை என்னென்னா அழகா இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, அழகா இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, நீங்கள் விரும்புகிற பொருள் அழகா இருக்கிறது, அதுதான் உண்மை.
அதனால எல்லாத்தையும் விரும்ப ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு அந்த டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் மனிதனுடைய இதெல்லாம் இயல்பான தன்மை. இதுல இருந்து விலகி வந்துட்டோம். அதனாலதான் இன்னைக்கு இப்படியே நகைச்சுவை மன்றம்னு சொல்லி இப்படி இல்லையே ஏதாவது சொல்லி கிள்ளி சிரிக்க வச்சு பார்ப்போம். அப்படியாவது ஒரு இயல்பு தன்மை வரட்டும்ங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எல்லாம், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல குத்துனா ஏன் சிரிக்கிறான்னு கூட ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணார். விழாவில் குத்துனா ஏன் மனுஷன் சிரிக்கிறான் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணார். அவர் கண்டுபிடிச்சார் விழாவில் ஒரு மென்மையான நரம்புகள்லாம் வந்து முடிஞ்சிருக்கு, அது கொண்டு போய் மூளையில் சிரிப்பை உண்டு பண்ணுற பகுதிக்கும் அதுக்கும் கனெக்ஷன் தொடர்பு இருக்கு. அதனால இங்கே தொட்டால் அந்த செய்தி உடனே மூளைக்கு போகுது, அங்கே போய் உடனே சிரிப்பை உண்டு பண்ணுதுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சி தீசிஸ் எழுதி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அதை பத்தி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணார், இன்னொரு விஞ்ஞானி. அவரு சொன்னார், சரிப்பா இந்த இடத்துல மென்மையான நரம்பு இருக்கு, இதை தொட்டா மூளைக்கு போய் செய்தி போய் சிரிக்கிறோம், இதை ஏன் நானே தொட்டுக்கிட்டா ஏன் சிரிப்பு வரலன்னு கேட்டார். அப்பதான் தெரியும் முன்னாடி கண்டுபிடிச்சதும் பொய்யின்னு. இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல இந்த இடத்துல மனுஷனை தொட்டா ஏன் சிரிக்கிறாங்கிறது, இது வரைக்கும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கவே இல்லை. அது என்ன ஒரு யூகத்துல சொல்றாங்கன்னா அது ஒரு வைத்திய முறையாக இயற்கை நமக்கு கொடுத்துருக்கலாம். அக்கு பிரஷர் அக்கு பஞ்சருங்கிறாங்கல்ல, பல வியாதிகளை வந்து கிச்சு கிச்சு மூட்டியே குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஞ்ஞான உண்மை. இப்ப அதனால உங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கிச்சு கிச்சு மூட்டுங்க, ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி, அதுலயே குணமானாலும் ஆயிடும். இது போன்ற நல்ல பதிவுகளுக்கு வானவில் தமிழ் சங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். அது மாதிரி ஏன்னா அது ஒரு வைத்திய முறை அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சிரிப்புங்கிறது மனுஷனுக்கே உள்ள இயல்பா உள்ளது. மிருகங்களுக்கெல்லாம் சிரிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க இல்லையா, மிருகங்களுக்கே அதுல ரோஷம் வந்துட்டு தான். காட்டுல இருக்கிற சிங்கம் என்ன பண்ணிருக்கு, எல்லாரையும் கூப்பிட்டுருக்கு, இங்க இருக்கிற மிருகங்கள்லாம் இங்க வாங்க ஒரு மீட்டிங் போடுவோம். மனுஷன் தான் ஹியூமர் கிளப்லாம் வச்சிருக்கிறான், பெரிய சிரிப்பு வெடிகள் நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்கான், நமக்கு வந்து சிரிக்க தெரியாதுன்னு சொல்றான். அதனால எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நாம வந்து நகைச்சுவை உணர்வை அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொன்னாரு, அதை நாம வந்து மிருகங்களுக்கும் வளர்க்கணும்னு நான் வந்து பிரியப்படுறேன். அதுக்கு ஒரு பயிற்சி இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு அந்த சிங்கம் அவர் தலைமையில நடக்குது. எல்லா மிருகமும் வந்து உட்கார்ந்துருக்கு, அதோட உத்தரவு. அது என்னன்னா பயிற்சி, ஒவ்வொரு மிருகமா இப்ப மேடைக்கு வரணும், வந்து ஒரு ஜோக்கு சொல்லணும், அதை கேட்டதும் வந்திருக்கிற அத்தனை பேரும் சிரிக்கணும், அத்தனை மிருகங்களும் சிரிக்கணும். யாராவது ஒருத்தர் சிரிக்கலன்னா கூட அந்த ஜோக்கு சொன்னவருக்கு அடி, ஒரே அடி அடிச்சிருவான் அப்படின்னு இருக்கு சிங்கம். ராஜாவில் சிங்கம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும், உடனே ஒரு குரங்கு விட்டி பொத்துன்னு கீழே குதிச்சுது மரத்துல இருந்து, நான் முன்னாடி ஒரு ஜோக்கு சொல்லிடுறேன்ட்டு வந்தது, வந்து நின்று ஒரு ஜோக்கை சொல்லிச்சு. சொன்னதும் எல்லா மிருகங்களும் சிரிச்சது, ஒரே ஒரு ஆமை மட்டும் சிரிக்கவே இல்லை, அது பாட்டுக்கு மூலையில் உட்காந்துருக்கு. இது சிங்கத்துக்கு கோபம் வந்துட்டுது, ஆமையும் சிரிச்சிருக்கணும் சிரிக்கல, அதனால உனக்கு அடின்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி கொடுத்தது. அப்படியே அந்த குரங்கு சுருட்டிட்டு விழுந்துட்டு வருவோம் மூலையில போய். அப்புறம் வந்து ஒரு ஒட்டகம் வந்திருக்கு, நான் ஒரு ஜோக்கு சொல்லி பார்க்குறேன்னு அது ஒரு ஜோக்கு சொல்லிச்சு, அப்பவும் எல்லாரும் சிரிச்சாங்களோ அந்த ஆமை மட்டும் சிரிக்கல, அது பாட்டுக்கு இருக்கு மூலையில். ஒட்டகத்தையும் ஓங்கி ஒரு அடி கொடுத்தது, அதுவும் ஒரு பக்கம் ஓடி விழுந்தது. அப்புறம் ஒரு கரடி குட்டி வந்தது, நான் ஒரு ஜோக்கு சொல்ல போறேன் அப்படின்னு வந்து, அதாவது அப்படின்னு வந்து நின்னது, ஜோக்கே சொல்லல, அப்ப அந்த ஆமை மட்டும் சிரிச்சுதான், வேற எல்லாரும் சிரிக்கல, இன்னும் ஜோக்கே சொல்லல, அதுக்குள்ள ஆமை சிரிக்க ஆரம்பிச்சிருது. உடனே சிங்கத்துக்கு அந்த ஆமை இங்கவா இங்கவா அப்படின்ட்டு, இன்னும் அந்த கரடி குட்டி ஜோக்கே சொல்லல, அதுக்குள்ள உனக்கு என்ன சிரிப்பு அப்படின்னு தான். அப்ப அந்த ஆமை சொல்லிச்சான், அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஆரம்பத்துல குரங்கு ஒரு ஜோக்கு சொல்லிச்சே அதை நினைச்சு சிரிச்சேன் அப்படின்னுதான். அவ்வளவு லேட்டா போய் அதுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, உடனே சிரிக்கல. இப்ப கூட இப்ப நீங்க சிரிக்கிறது இந்த ஜோக்குக்கா இல்ல முதல்ல முதல்ல சொன்னதுக்கா அப்படின்னு எனக்கு சந்தேகம். ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சியில அப்படியே வந்துகிட்டு இருந்தா சார்தான். ஏன்னா அது அதுதான் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம், அந்த அதை கத்துக்க வேண்டியது. அப்படி அது மாதிரி வரணும், அந்த இயல்பான அந்த ஜோக்குங்கிறது அப்படி வரணும். மனித நேயம் உள்ளவர்களுக்கு அந்த ஜோக்கு இயல்பா வரும்னு சொல்லுவாங்க. கலைவாணர் பத்தி ஒரு மீட்டிங் நடக்கும்பொழுது கல்கி பேராசிரியர் கல்கி கூட்டம் ஒரு ஏதோ ஒரு வாராவுக்கு பாராட்டு விழான்னு நினைக்கிறேன், அந்த கூட்டத்தை கலைவாணர் வந்திருக்கிறாரு, கல்கியும் இருக்கிறார். அப்போ ஒரு கதை சொன்னாராம், ஒரு சிறுகதை கல்கி சொல்லியிருக்கிறார். என்னன்னா ஒரு டாக்டர், அவன்கிட்ட ஒரு அந்த டாக்டர்கிட்ட ஒருத்தர் வந்திருக்கான், எனக்கு ஏதோ உடம்புல ஏதோ கோளாறு டாக்டர் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்கான். இவர் எல்லா சோதனையும் பண்ணி பார்த்தார் டாக்டர், உன் உடம்புல ஒன்றும் கோளாறு இல்லைப்பா, எல்லாம் நார்மலாக இருக்கு, நீ கவலைப்படாத போயிட்டு வான்னு இருக்காரு. அப்போ அவன் சொன்னா, நான் நீங்க சொல்றீங்க இருந்தாலும் என் உடம்புல ஏதோ குறை இருக்கு, ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கு அப்படின்னு இருக்கான். அப்போ டாக்டர் சொன்னாரா, அப்படின்னா ஒன்று செய், இப்போ என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படம் நிறைய நடந்துட்டு இருக்கு டவுன்ல, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படம், அது அந்த படம் எதையாவது போய் பார்த்துட்டு வா, உனக்கு சிரிப்பு வந்துடும், சிரிச்சின்னா உனக்கு வந்து சரியா போடும் உடம்பு, நீ போய் பார்த்துட்டு வான்னு சரிங்க டாக்டர்ன்ட்டு போயிட்டான். போயிட்டு மறுநாள் வந்திருக்கான் அதே டாக்டர்கிட்ட, டாக்டர் நீங்கள் சொன்னது மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படம் பார்த்தேன், அப்படியும் எனக்கு சிரிப்பு வரலன்றான். அவருக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சு டாக்டருக்கு,
அட பாவி, என்எஸ் கிருஷ்ணன் நடிச்ச படம் பார்த்து கூட உனக்கு சிரிப்பு வரலையே, அதிசயமான ஆளா இருக்கேப்பா நீ, நீ யாரா அப்படின்னா, நான் தான் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னா. இதுதான் ஒரு சிறுகதைக்கு இலக்கணம்னு சொல்லி கல்கி சொன்னார். ஒரு சிறுகதை எப்படி இருக்கணுங்கிறது. எங்க ரேடியோவில் கூட ரேடியோ நிலையம் ஆரம்பிச்சு 1938 ஆரம்பிச்சு 6வது நாள் பேராசிரியர் கல்கி வந்து அங்கே பேசியிருக்காரு. ஒரு சிறுகதைனா என்ன அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காரு. அதனுடைய பதிவு என்ன இருக்கு நான் கேட்டிருக்கேன். அதுல சொல்லுவார் சிறுகதைனா அது அதுலயே இருக்க விளக்கம், அதை எதுக்கு நம்ம சொல்ல போறோம். சிறுன்னா சின்னதா இருக்கணும், கதைன்னா ஒரு கதை இருக்கணும். அதுல அப்படின்னு கதைன்னா என்னன்னா ஒரே ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சா அப்புறம் என்னன்னு கேட்க தோணுது இல்ல, அப்படி இருக்கணுமா வரிகள் ஒவ்வொரு வரியும், அதுதான் கதைங்கிறது. சிறுன்னா தேவைக்கு அதிகமாக வளர்த்தப்படாது, தேவைக்கு அதிகமாக வளர்த்தப்படாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. அதுல என்ன உதாரணம்னா, ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே திருப்பெரும்புதூர் ஓடி போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து, திருக்குடந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழா எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழிக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னாரான். வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு போய் சொல்லிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. என்னடா புரிஞ்சுக்கிட்டியா நீ போய் சொல்லுவேடா திருவேங்கடாச்சாரியன், சொல்லிடுறேன் சாமி புரிஞ்சுட்டேன் சாமின்றான். வைஷ்ணவ பரிபாஷை புரியுதா அவனுக்கு? புரியுது சாமி நான் சொல்லிடுறேன். என்ன சொல்லுவேன் போய் அவனுக்கு? அவன் சொன்னா நான் என்ன சொல்லணும், கும்பகோணம் தாசாமி குட்டையில விழுந்தானு சொல்லணும், அவ்வளவுதானே நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிவிட்டு போறேன் அப்படின்னு. அந்த சிறுகதை இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, ஐயங்கார் சுவாமிக்கு புரியவில்லைன்னு அவர் பேசியிருக்காரு. அதுல அந்த அந்த சொல்றத தேவைக்கு அதிகமா வளர்த்தாம சொல்றதே ஒரு பெரிய விஷயம். அப்படி அந்த சிறுகதை இலக்கணம்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். நல்ல இப்போ இந்த பழைய பழைய இப்போ தமிழ் அறிஞர்கள்ட்டெல்லாம் அந்த நகைச்சுவை உணர்வு நிறைய இருந்திருக்கு, அனுபவத்தில் பார்க்குறோம். இப்போ பண்டிதமணி கதிரேசன் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர் வந்து தினம் திருக்குறள் மனப்பாடம் பண்ணுவார். மனப்பாடம் பண்ணுறதுக்கு என்ன வழினா, எதிரில் வந்து ஒரு வேலைக்காரன், அவங்க வீட்டு வேலைக்காரனை உட்கார வச்சுக்கிறது, அவங்க கையில் அந்த திருக்குறளை கொடுத்துட வேண்டியது. இவர் தப்பாரப்பா, இந்த இடத்துல நீ நான் முதலாளி கிடையாது, நீ வேலைக்காரன் கிடையாது, நீ வந்து திருக்குறளை வரி வரியா பாத்துக்கிட்டே வா, நான் பாட்டுக்கு மனப்பாடமா ஒப்பிச்சுக்கிட்டு வருவேன், ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் ஓங்கி தலையில ஒரு குட்டு குட்டும், நான் முதலாளின்னு பாக்காத அப்படின்னு எதிரில் உட்காந்து, சரிங்க சாமி அப்படின்னு உட்காந்துட்டான். அவன் திருக்குறளை கொடுத்துட்டு அவர் சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு ஓங்கி நங்குன்னு கூட்டிவிட்டான். ஏய் சரியா தானடா சொன்ன, இதுக்கேண்டா கூட்டினுன்னு இருக்காரு. இல்ல சாமி, நீங்க வந்து அகர முதல எழுத்தெல்லாம்னு சொன்னீங்க, புஸ்தகத்துல அகர முதல வெழுத்தெல்லாம்னு போட்டிருக்கு, அதனால கூட்டினேன். சடார்னு புடுங்கிட்டாராம். இதே ரீதியில போனா 1330 கொட்டு வாங்கணும், இதை நானே படிச்சுட்டு போறேன்டா போடா அப்படின்ட்டாராம். எப்படி இருந்திருக்காரு பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர்கிட்ட இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, அவருக்கு கால் விளங்காது, நடக்க முடியாது, அவரால் நடக்க முடியாது, கால் ஊனம். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவருக்கு பாதுகாப்புக்கு ஒருத்தர் வச்சிருந்தார், ஒரு வேலைக்காரன், பாதுகாப்பு அவனுக்கும் கால் கிடையாது. பாதுகாப்புக்கு வச்சிருக்கிறவன் சரியான ஆளா வச்சிருக்கணும்ல, அவனுக்கு கால் கிடையாது. வந்தவங்க கேட்டாங்களாம், ஏன் எங்க உங்களுக்கு தான் கால் இல்லை, பாதுகாப்பு இருக்கிறவனுக்காவது இருக்க வேண்டாமா காலு, அப்படின்னு உங்களை மாதிரியே வச்சிருக்கீங்களேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்து வந்தா இவன் ஓடி போடாம இருக்கணும்ல, அதுக்காக தான் வச்சிருக்கிறேன், அது ஒரு பாதுகாப்பு தானே. இப்படி அது மாதிரி தன்னுடைய இயல்பும் அப்படிலாம், இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள், சொன்னது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் உண்மையா நடந்த அது மாதிரி இருக்கிறாங்க. இன்னொருத்தருக்கு வழிகாட்டுகிறவர்கள் தாங்கள் வந்து அதை விட நிறைய புரிஞ்சுக்கணும்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அந்த ஆசிரியருங்கிறவர் மாணவரோட அதிகமாக தெரிஞ்சவர் தான் ஆசிரியர். அவர் ஒரு ஆசிரியர் சொன்னாரா, மாணவர்களே நீங்கள் தினம் ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ண வேண்டும், தினம் ஒரு திருக்குறள் மனப்பாடம் பண்ணினால் ஒரு வாரத்துக்கு 7 திருக்குறளை மனப்பாடம் பண்ணலாம், ஒரு மாதத்தில் 30 திருக்குறளை மனப்பாடம் பண்ணிவிடலாம், ஒரு வருஷத்தில் 365 திருக்குறளை மனப்பாடம் பண்ணலாம், இப்படியே செய்து கொண்டிருந்தால் சில ஆண்டுகளில் லட்சக்கணக்கான திருக்குறளை நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிடலாம் அப்படின்னு. அப்பதான் தெரியும் அவருக்கும் ஒன்றும் தெரியாதுங்கிறது. உபதேசம் பண்றவங்க எப்போதும் தன்னுடைய குறை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட, அதாவது தன்னுடைய குறையை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லணுங்கிறதான். இதனுடைய இது தெரியாம பேசுவாங்க எப்போதுமே, அது எல்லாத்துலயும் உண்டு. எல்லாத்துலயும் ஒரு புதுசா கல்யாணம் ஆன கணவன் மனைவி அந்த பையன்ட்டு சொல்லிவிட்டாங்களாம், இந்த பாருப்பா உனக்கு கட்டி வச்சாங்கள பொண்ணு, அதுக்கு காது கேட்காது, காது கேட்காத பொண்ணை உனக்கு கட்டி வச்சுட்டாங்க, உனக்கு ஏமாத்தி விட்டாங்க. இவனுக்கு உடனே இதை எப்படி சோதிக்கிறது, நம்ம மனைவிக்கு காது கேட்குதா இல்லையான்னு அப்படின்னு உனக்கு மனசுல ரொம்ப உறுத்தல். வெளியில போறது மாதிரி போயிட்டு திரும்பி வந்தான், வெளியில தெருவில் நின்றுட்டு கேட்டான், இன்னைக்கு என்ன சாம்பார், பதிலே வரல, ஆஹா சந்தேகப்பட்டது சார்தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் கூடத்தில் நின்றுட்டு இன்னைக்கு என்ன சாம்பார்னு ரெண்டாவது தடவை கேட்டான், பதில் வரல, சரி நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்தது அடுப்பம் கரைக்க போயிட்டான். அந்த அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கு, அது காது ஓரமாக போய் சத்தம் போட்டு கேட்டானா, இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னு. அது மெதுவாக திரும்பி
மூணாவது தடவையா சொல்றேன், முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு. இவனுக்கு காது கேட்கல, இவன் அதை போய் சந்தேகப்படுறான். இப்படிதான், அதாவது எப்போதுமே நம்ம குறை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் நீ அடுத்தவங்களை கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணணும். அது மாதிரி பண்ணிட்டு இருந்தா உலகத்துல ஒன்றும் கிடையாது. நகைச்சுவான அனுபவங்கள், சொந்த அனுபவங்கள் நிறைய இருக்கு. நான் வந்து ரொம்ப சீரியஸான ஆள் தான் இருந்தாலும், ஆரம்பத்தில் அப்படி சந்தர்ப்பங்கள் அப்படி அமைஞ்சு போச்சு. ரேடியோவில் சேர்ந்த புதுசுலயே என்ன முதல்ல இவர் தங்கவேலு, டனால் தங்கவேலு நடிகர் இருந்தாரு, அவர் திருநெல்வேலிக்கு வந்திருந்தார். அவரு எம் சரோஜா ரெண்டு பேரும் ஒரு நாடகத்தில் நடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ எங்க டைரக்டரு இந்த மைக்கு இந்த ரெக்கார்டர்லாம் கொடுத்து போய் ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு வா, ஒரு பேட்டி எடுத்துட்டு வா சினிமா நடிக்கிற அப்படின்னு கொடுத்துட்டார். எனக்கு முன்ன பின்ன தெரியாது, அந்த அனுபவம்லாம் இல்லை, அப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன். சரி, அதிகாரி சொன்னதுக்கு அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது, இல்லை அந்த மைக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போனேன். அவர் பயந்துகிட்டே போனேன், ஒரு நடிகரை பார்க்குறோம், பெரியவங்களை பார்க்குறோம், அந்த பயம் ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு பயம். வா தம்பி, தம்பி வா வா வா, வாழ்க வாழ்க வா, உட்கார், ஒன்றும் பயப்படாத, என்ன வேணுமோ கேளு அப்படின்னு கேட்டதில் என்ன வேணாலும் கேள் அப்படின்னாரு. நான் உடனே வழக்கம் போல் முன்னாடியே கேள்வியெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன், என்ன கேட்கணும், மனப்பாடம் பண்ணது மாதிரி. நீங்கள் முதல் தடவையாக எப்போ மேடையாருனீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ கேட்டேன், ஐயோ அதை ஏன் கேட்குற தம்பி, முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டானுவா, அனுமார் வேஷம் போட்டு வசனமே கொடுக்கல, ஒரு ஸ்டேஜில் ஒரு மூலையில் ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வச்சுட்டான். நான் பாட்டுக்கு அனுமார் வேஷம் போட்டு உட்காந்துருக்கேன், மற்றவங்கலாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் பாட்டு உட்கார வச்சுட்டான், இதான் எனக்கு முதல் மேடை அனுபவம் அப்படின்னார். ராஜனா அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கே சார் அப்படின்னு. அதில் என்ன கஷ்டம் தம்பி, வசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னாரு. இல்லை இல்லை, அனுமார் வேஷம் போட்டுவிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னா. அடனே பரவாயில்லையே, நீ என்ன மாதிரி பேசுறியே அப்படின்னு சிரிச்சாரு. அப்பதான் எனக்கே தெரியும், நம்ம கூட இன்னொருத்தர் சிரிக்கிறது முதல் அனுபவம். நான் என் பேச்ச கேட்டுட்டும் இன்னொருத்தர் சிரிக்கிறது அப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். சரி, அதுல ஒரு உற்சாகம். அவரு என்னன்னா, அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமோ, என்ன மாதிரியே பேசுறிய அப்படின்னு முதல்ல சொன்னார் ரொம்ப காலத்துக்கு அப்புறம். அப்புறம் கடைசி காலத்துல அவருடைய கடைசி சினிமா படத்துக்கு நான் தான் அவருக்காக குரல் கொடுக்க வேண்டியதா போச்சு, அவரு மாதிரியே பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து சேர்ந்தது. அந்த